அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக தினமணி, அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் ஆனால் இந்த இந்து அறநிலையத்துறை தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இந்த கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித யாத்திரை, ஓகேவா, அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு வந்து ஒரு புதிய திட்டம், அதாவது புனித யாத்திரை செல்லக்கூடிய புதிய திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி மானசரோவர் முக்திநாத் அப்படிங்கிற புனித தலங்களுக்கு புனித யாத்திரை அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து தமிழக அரசு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து காசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுலேருந்து 70 வயசுக்கு இருக்கிற இடையில இருக்கிறவங்களாம் கூட்டுட்டு போகிறாங்க, 200 பேரை. ஸோ அதை தான் முதல்வர் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு டேட்டா ரிலேட்டடானது. என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 வந்து உயர் இரத்த அழுத்த நோய் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேட்டா வந்து எங்கே வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பேப்பராக, ஓகேவா, ரிசர்ச் பேப்பர் ஆய்வு கட்டுரையாக ஒரு மாநாட்டில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் நடந்த இந்திய நோய் தடுப்பு மற்றும் சமூக மருத்துவ கூட்டமைப்பு மாநாடு. ஓகே, அந்த மாநாட்டில் இந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வில் தான் இந்த டேட்டா வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் பாதிக்கப்பட்டதில், ஓகேவா, இந்த நோய் பாதிக்கப்பட்டதில் 6-7% மக்கள் தான் முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதே மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, மத்திய சுகாதாரத்துறை இணை இயக்குனர் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயை, அதாவது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா, உயர் இரத்த அழுத்த நோயை 2025ஆம் ஆண்டுக்குள்ளே 25% குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இது ஒரு முக்கியமான நியூஸு. ஓகே, இந்த மாநாடு எங்கே நடந்தது அப்படிங்கிறது முக்கியமான நியூஸ். ஓகே, கூடுதலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயர் ரத்த அழுத்த தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. ஓகே, வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, தமிழில் சொல்லணும்னா உலக உயர் ரத்த அழுத்த தினம். ஓகேவா, உலக உயர் ரத்த அழுத்த தினம் பார்த்திங்கன்னா எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் மே 17ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, உலக தாய்மொழி தினம் ரிலேட்டடான ஒரு நியூஸு. அதாவது உலக தாய்மொழி தினம் என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 21ஆம் தேதி இன்றைக்கு தான் கொண்டாடுறோம். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நியூஸ் போட்டிருக்கிறாங்க. நமக்கு தேவையான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தாய்மொழி தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 21ஆம் தேதி கொண்டாடுறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிங்குவல் எஜுகேஷன் அண்ட் நெசசரி டு டிரான்ஸ்ஃபார்ம் எஜுகேஷன். இதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கருப்பொருள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா இந்த தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாந்தின் ஆளுநராக தமிழகத்தை சேர்ந்த இல கணேசன் பதவியேற்றுள்ளார். ஓகேவா, நாகாலாந்தோட புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த இல கணேசன். இல கணேசன் என்கிறவர் ஆல்ரெடி எந்த மாநிலத்தோட ஆளுநராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரோட ஆளுநராக, ஓகேவா, மணிப்பூரோட ஆளுநராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2020 போன வருஷம் பார்த்திங்கன்னா, ஒரே டைமில் மணிப்பூர் அண்ட் மேற்கு வங்கம் ஆளுநராக அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா, நாகாலாந்துக்கு இவரை மாற்றிருக்கிறாங்க. ஓகே, இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து மாநிலத்தோட உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓகேவா, சொங்குப் சங் செட்டோ. ஓகேவா, ஆளுநரை பொறுத்தளவில் அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாநிலத்தோட, ஓகேவா, தலைமை நீதிபதி, அங்கே இருக்கக்கூடிய உயர், ஓகே, உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நியூஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், நிதி ஆயோக், ஓகேவா, நிதி ஆயோக்கோட புதிய சிஇஓ, ஓகேவா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, புதிய சிஇஓவாக பிவிஆர் சுப்பிரமணியனை நியமிக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரன் ஐயர், ஓகே, அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சிஇஓ. அவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், அதாவது உலக வங்கிக்கு செயல் இயக்குநராக போக போகிறதால அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக பிவிஆர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை நியமிக்க போகிறாங்க. ஓகே, நிதி ஆயோக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2014, நான் சொல்கிற டேட்டா நோட் பண்ணிக்கோங்க, 2014 திட்டக்குழுவை கலைச்சாங்க. ஓகே, 2015 ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக், ஓகே, திட்டக்குழுக்கு மாற்றாக நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது.
ஓகே, நிதி ஆயோக் பற்றி நிறைய டீட்டெயில் இருக்குது. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க, வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தோஸ்து. இந்த ஆப்ரேஷன் தோஸ்து அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ துருக்கியில் வந்து நிலநடுக்கம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே சென்ற இந்திய ஓகேவா இந்திய மீட்பு குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தோஸ் அப்படிங்கிற பேரில் தான் போனாங்க. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மீட்பு பணிகளை நிறைவு செஞ்சுட்டு இந்தியா திரும்பிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேரில் அவங்க துருக்கி மற்றும் சிரியாவுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தோஸ்த். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோர்ஃபி பாலம் ரிலேட்டடான ஒரு நியூஸு. இது ஓல்டு நியூஸ் தான், இருந்தாலும் நம்ம அதை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எப்படி கேட்கலாம்னா, இந்த மோர்ஃபி பாலம் ஓகே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மாநிலத்தை பொறுத்தளவில் குஜராத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மோர்ஃபி நகரம். ஓகே, மோர்ஃபி நகரத்தில் தான் இருக்குது. வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த பாலம் அமையப்பட்ட நதி எதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால் அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மச்சு நதி. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்சத் ரத்னா விருது. ஓகே, இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 எம்பிகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா TK ரங்கராஜன். ஓகேவா, TK ரங்கராஜன். ஸோ அந்த விருதோட பேர் மட்டும் APJ அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கொடுக்குறாங்க. மீதி 12 பேருக்கும் சன்சத் ரத்னா விருது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இதுவுமே அது ரிலேட்டடானதான். APJ அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் இது ரிலேட்டடானதான், பட் அதற்கு தனியாக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. மீதி உள்ளதுக்கு சன்சத் ரத்னா விருதுன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய அணிக்கு 2 தங்கம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 வெண்கலப் பதக்கமும் கிடைச்சிருக்கு. இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது பார்த்தீங்கன்னா எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் நடைபெற்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு பிரிவில் பார்த்தீங்கன்னா நர்மதா நிதினும் ருத்ராங்குஸ் பாட்டிலும் ஓகேவா ஏர் ரைஃபிள் பிரிவில், அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு ஓகேவா ஏர் பிஸ்டல் பிரிவில் பார்த்தீங்கன்னா வருண் தோமரும் ரிதம் சங்குவானும் ஓகேவா இவங்களும் தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே சிங்கிள் ஓகே ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பார்த்தீங்கன்னா வருண் தோமர் ஓகே வருண் தோமர் பார்த்தீங்கன்னா வெண்கலப் பதக்கம் வாங்கியிருக்காரு. ஆக மொத்தம் 3 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா ஓப்பன் டென்னிஸ் போட்டி. ஓகே, இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் பிரிட்டனோட கேமரன் நோரியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா, ஓகே, அர்ஜென்டினா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட கார்லோஸ் அல்கராஸ். அடுத்தது இந்து தமிழ் பேப்பர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. இதில் இருந்து நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே முதல்லாக எந்த நகரத்துக்கு இடையில் புல்லட் ட்ரெயின் இயங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில தான் இந்த ட்ரெயினை இயக்க போகிறாங்க. ஓகே, மொத்த தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர் ஓகேவா, இந்த 2 நகரங்களுக்கும் இடையில 508 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ட்ரெயினை இயக்க போகிறாங்க, 508 கிலோமீட்டர். அடுத்து இந்த திட்டத்துக்கான மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.08 லட்சம் கோடி இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சது 260 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து 320 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ட்ரெயினை வந்து எந்த டெக்னாலஜியில் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட டெக்னாலஜி. ஓகே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜப்பானின் ஷின்கான்சென் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த ட்ரெயினை இயக்க போகிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின்கள்லேயே ஸ்பீடானது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத். ஓகேவா, வந்தே பாரத் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 170. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதுவரை பிப்ரவரி நிலவரப்படி கிட்டத்தட்ட இந்தியாவில் 10 வந்தே பாரத் ஓகே 10 வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த புல்லட் ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2051 வரது தான் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதாங்க டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஜ்கார் மேளா, அது பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ரோஜ்கார் மேளா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த ரோஜ்கார் மேளானா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு திருவிழா, அதற்கு தமிழில் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு திருவிழா. ஸோ இதை எதற்கு தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு துறையில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய 1,000,000 இடங்களை 1.5 வருஷத்துக்குள்ள
ஒன்றரை வருஷத்தில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ரோஜ்கார் மேலா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகே, அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ நியூஸில் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட், அதாவது உத்தரகாண்டில் இந்த நிகழ்ச்சியை மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாரு. நமக்கு தேவையான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜ்கார் மேலா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்கீம் தான், ஒரு திட்டம் தான் இந்த ரோஜ்கார் மேலா. ஓகே, இதே நியூஸில் வேறு இன்னொன்று பற்றி பேசியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட முத்ரா திட்டம் பற்றி பேசியிருக்காங்க. இந்த முத்ரா திட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது டோட்டலாக வேறு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அதாவது படிச்சுட்டு சிறுதொழில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா, 2015 எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏப்ரல், ஓகேவா, ஏப்ரல் எட்டு தான் இந்த திட்டம் எக்ஸாக்டாக தொடங்கினாங்க 2015. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு ஸ்கீமாக இருக்குது. மூணு ஸ்கீம், அதாவது சிஷு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு, சிஷு, அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு, அதுக்கப்புறம் தருண் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இந்த மூணு ஸ்கீம் படி கடன் வழங்குவாங்க. இந்த சிஷு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 வரை கடன் கொடுப்பாங்க. ஓகேவா, 50,000 வரை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 வரை இந்த சிசு அப்படிங்கிற ஸ்கீம் படி கடன் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அப்படிங்கிற ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா, 50,000 500,000 வரை உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஃபைனலாக தருண் அப்படிங்கிற ஸ்கீம் படி என்னென்னா, 500,000 to 1,000,000 வரை. ஓகே, இப்போ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்ரா திட்டத்தின் படி மேக்ஸிமம் 1,000,000 வரை கடன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த திட்டம். இந்த முத்ரா திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 ஏப்ரல் 8 தொடங்கினாங்க. இன்னொரு டேட்டாவும் சொல்லியிருக்கிறாரு, இதுவரை கிட்டத்தட்ட 38 crore திட்ட கடன்களை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் ஒரு நபருக்கு ட்ரோன் மூலமாக ஓய்வூதியம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவர் அந்த ஓய்வூதியம் வாங்குறதுக்காக, அவர் ஆல்ரெடி மாற்றுத்திறனாளி, இருந்தாலும் அந்த ஓய்வூதியத்தை வாங்குறதுக்காக காடுகள் தாண்டி வர வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஸோ அவர் அப்படி அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக அவருடைய பென்ஷன் தொகையை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சின்ன நியூஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது சவுதி அரேபியாவோட ஒரு புதிய திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி முஹாப். இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பில்டிங் கட்ட போகிறாங்க. கிட்டத்தட்ட 19 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க. இந்த பில்டிங்கோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 400 மீட்டர் உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே கட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவோட தலைநகர் ரியாத்தில் கட்ட போகிறாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு திட்டம் போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 மைல் நீளம், அது நீளமான கட்டடம், இது உயரமான கட்டடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி ஒரு 2 ப்ராஜெக்ட் வருது. இது ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, தி முஹாப். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.